சட்டுன்னு பார்த்தா உடனே உங்கள் சாதியை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு அலையிறத விட நீங்கள் வந்து எல்லாரும் போல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் ஒவ்வொரு சமூகத்துக்குன்னு உணவு உடை நம்பிக்கை எல்லாத்துலேயுமே மாற்றம் இருக்கும். நம்ம ஊரில் அந்த உருவத்தை மாற்றுவது அப்படிங்கிறத ஒரு சாதனையாக நம்ம சொல்கிறோம். அது வந்து ஆக்சுவலி தீமையாக நம்ம சமுதாயத்தில் இருந்திருக்கு. திமுகவுடைய வரலாறு எடுத்திங்கன்னா, தீகாவோட வரலாறு எடுத்திங்கன்னா, போற வர்ற பிராமணர்களுக்குடைய குடுமி அறுப்பு போராட்டம், பூணல் அறுப்பு போராட்டம்னு செஞ்சவங்க இவங்க. அதெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு போராட்டமாக பார்க்க முடியலை, ஒரு சமூகத்தை துன்புறுத்தும் ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கறது. உங்களை யாராவது பிராமணர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போகணும், கருவறைக்குள்ளே நீங்கள் எப்படிங்க போவீங்க? பிராமணர்கள் கருவறைக்குள்ளே போக முடியுமா? தெரியாது. ஏன் சாதாரணமாக எல்லாரும் போகக்கூடாது? பிராமணர்கள் கருவறைக்குள்ளே போக முடியுமா? எல்லாரும் போகிறாங்களே. இல்லை, உங்களுக்கு விஷயம் தெரியல. விஷயம் தெரியாம வந்து ஆகமம் படிச்சவங்க மட்டும் தான் போக முடியும். ஆமா, அதான் உண்மை. பிராமணர்கள் கோயில் கருவறைக்குள்ள தமிழ்நாட்டில் போக முடியாது. குற்றம் ஆனாலுமே சாதாரணவங்க ஆகமம் படிக்கிறதுக்கும் பிராமணர்கள் ஆகமம் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. இவங்களுக்கு ஈஸியா அந்த அக்சஸ் கிடைக்காது. சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, ஆனா இதுதான் உண்மை. பணக்காரங்க படிக்கிறதுக்கும் ஏழைங்க படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வழி வழியா இப்ப ஒரு விஷயத்த செஞ்சவங்களுக்கும் அது இன்னைக்கு புதுசா செய்யறவங்களுக்கும் விஷயம் இருக்கு. ஆகமத்தை பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டவர்கள் எல்லாரும் கிடையாது. அதுல அதுக்குன்னே பிறந்ததிலிருந்து கட்டுப்பாடோடு வளரும் குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் அதை படிக்கிறதுக்கும் பிளஸ் டூ முடிச்சுட்டு போய் காலேஜில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தஞ்சாவூர் பரம்பரையில வந்தவர்கள் நடனமும் இசையும் இசைப்பதற்கும் நாங்கள்லாம் வந்து ஹாபியா போய் பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆடிடுவீங்களா? நீங்க சின்ன வயசுலேருந்தே கத்துக்கிறதுக்கான விஷயம் இருக்கு. அது எங்க வருங்க? நீங்க பரம்பரை பரம்பரையா ஒரு விஷயத்த வந்து நீங்க செய்றீங்கிறத அந்த ரத்தத்திலே இருக்குப்பான்னு நம்ம சொல்றோம். யாரையும் நீங்க அதை படிக்க கூடாதுன்னு நிறுத்துனா அது தவறு, அதை நம்ம ஒத்துக்கிறோம். அந்த சீர்திருத்தத்தை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா அவங்க ஏன் படிக்கிறாங்கன்னு கேக்குறக்க உரிமை அவங்க ஏன் படிக்கிறாங்கன்னு கேட்க அப்படிதான் இருக்கு உங்க கேள்வி. அவங்க மட்டுமே செய்றாங்களே, அவங்க நல்லா செய்றாங்க. எத்தனையோ நூற்றாண்டுகளா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா செய்றாங்க. அவங்க பணத்துக்காக செய்றாங்களா? 600 ரூபாய் கூட அவங்களுக்கு சரியான சம்பளம் இன்னைக்கு கோயில போய் சேர மாட்டேங்குது. ஏதோ ஒரு பரம்பரை பரம்பரை பக்தியில தான் இங்க செய்றாங்க. பக்தின்றதை தாண்டி நிதியமைச்சர் ரீசெண்டா இவங்க நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி வெள்ளத்தை பாகர் வீட வந்திருந்தாங்க. அப்போ கோயிலுக்கு போறாங்க, அங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்டியல்ல காசு போடாத, தட்டுல காசு போடுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாங்க. அதுவுமே வைரல் ஆகுது. இல்ல, அது அதுல என்ன தப்புங்க? உண்டியல்ல போடுற காசு இன்னைக்கு நான் கேக்குறேன், நான் உழைச்சு நான் வந்து மதுவை அறவே அருந்தாத ஒரு ஆளு, மதுவுக்கு எதிரான ஒரு ஆளு நான். நான் உண்மையா உழைச்சு இந்த தமிழ்நாட்டுல மிக அதிகமாக ஏற்றப்பட்ட வரி எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மது, அதுக்கு அடுத்தது பத்திரப்பதிவு, அதுக்கு அடுத்தது சொத்து வரி. இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு, இது வந்து ஒரு மாளிகை கிடையாது இல்ல, ஆனா இந்த வீட்டுக்கு நான் மாசம் மாசம் 2000 ரூபாய் என்ன கட்ட வைக்கிறாங்க. எனக்கு வருமானம், சினிமால இருக்கிறவங்களுக்கு வருமானம் ஒரு நாள் இருந்தா வரும், ஒரு நாள் இல்லைன்னா வராது. நான் உடனே நான் ரோட்ல இருக்கேன்னு சொல்ல வரல. அன்ஸ்டேபிள் லாயரு ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் எப்போ வருமானம் வரும் எப்போ வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வருமானம் வரும்போது நாங்கள் ஒரு சொத்தை வாங்கி போட்டோம்னா அதுக்கு இப்போ வரி கட்டுன்றோம், வருமானம் இல்லாத போது. இந்த லாஜிக் எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சொத்தை விற்று தான் வரி கட்டணும். இந்த மாதிரி என்னுடைய நேர்மையான உழைப்பில் வரியை எடுத்து நீங்கள் எங்கே செலவு பண்ணுறீங்க? ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் 4000 கோடின்னு சொன்னீங்க, இதோ இன்னைக்கு முந்தா நாள் ஒரு மழை பெஞ்சிச்சுங்க, 3 hour பெஞ்சிச்சுங்க, என் வீட்டுக்குள்ள தண்ணி, என்டையர் ரோடோட ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் முழுக்க என் வீட்டு உள்ளார விட்டுருக்காங்க. என் சொந்த கதை குறுக்கிடாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில், நான் கொடுக்கிற வரி பணம் நல்லபடியாக செலவழிக்கப்படுது, எனக்கு நல்ல ஒரு உண்மையான ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னா சந்தோஷமா வரி பணம் என்ன, அதுக்கு மேலையும் போட்டு எல்லாருமே கொடுப்பாங்கங்க. நான் வந்து வெறும் உதாரணம் தாங்க. என்னை விட மிகவும் நானாவது கொஞ்சம் வசதியா இருக்கேங்க. எத்தனையோ பேர் மிடில் கிளாஸ்ல பேங்க்ல வேலை செய்யறாங்க, தனியார் கம்பெனியில வேலை செய்யறாங்க, அவங்க பே செக்ல இருந்து உடனடியா பணத்தை எடுத்துக்கிட்டு தாங்க நமக்கு வரும். இங்க வந்து எல்லாமே டைரக்ட் டாக்ஸ், சாரி, இங்க எல்லாமே வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்.
நாம் ஒரு பொருளை வாங்கணும்னா பெட்ரோல் போட்டோம்னா ஒரு டூ வீலரில் நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசுக்கும் அதிகமாக வரி கட்டுறோம். இல்லை மத்திய இல்லைங்க, பெட்ரோல் அதில் வராது. உங்களுக்கு விஷயம் கொஞ்சம் ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா மத்திய அரசுமே நம்ம வரி கட்டுறோம். பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கேள்வி கேட்போங்க. மத்திய அரசு கேள்வி நீங்கள் என்ன பேசுறீங்க? இப்போ மத்திய அரசு நல்லா இல்லைன்னா நாம வந்து என்ன வேணா அயோக்கியம் பண்ணலாம். இந்த வரின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கும் பங்கு இருக்கு, மத்திய அரசுக்கும் பங்கு. மாநில அரசோட பங்கை பத்தி தாங்க பேச்சு. கோயில் வருமானம் எங்க போகுது? எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். அது எங்க போகுது? மத்திய அரசு கோயிலுக்கு தான் போகுது. திருப்பி எந்த கோயிலுக்கு போகுது? எல்லா கோயிலுக்குமே தான் போகுது. எல்லா கோயிலும் போகுது. நீங்க அப்படி சொல்றீங்க, அதுல இருக்கிற ஊழல் மாதிரி உலகத்திலேயே எங்கேயுமே இல்லைங்கிறது தான் நிதர்சனம். நாம இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கற வரி எங்க போகுது? எல்லாமே நேர்மையா தமிழக மக்களை சென்று அடையுதுன்னு சொல்றீங்களா நீங்க? மேம் எல்லாமே நேர்மையா சென்று அடையுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது மேம். ஏன்னா எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்லயுமே பல இடங்கள்ல பல ஓட்டைகள் இருக்கு. அப்ப பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி சொல்ல வரல. என்ன அப்படின்னா கோயில்களுக்கான ஆகிற செலவுன்றதும் இருக்கு, ஆனா உண்டியல்ல காசு போடக்கூடாது. கோயில்ல ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெர்சன்ட் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 12% மேல கோயிலுக்கு செலவே பண்ணக்கூடாது. ஆனா இப்ப அப்படிதான் ஆகிட்டு இருக்கா? எத்தனை அர்ச்சகர்கள் அங்க வந்து சம்பளம் இல்லாம வேலை செய்யறாங்க தெரியுமா? காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க பட்னியா பக்திக்கு தானே வேலை செய்யற. உனக்கு 10 பைசா போட மாட்டேன்னு சொன்னா என்ன அவங்க சாப்பிட? 10 பைசா போட மாட்டேன்னு. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எச்ஆர்என்சியில இருக்குது, தமிழ்நாட்டு எச்ஆர்என்சியில. அங்க எந்த அர்ச்சகருக்கும் சம்பளம் இல்லை. எல்லாருமே நாங்க உங்களுக்கு ஏதாவது பரிகார பூஜை பண்ணி வைக்கிறோம், அதுக்கு நீங்க இந்த அளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து வயிறு வலுத்துட்டு இருக்காங்க. அப்போ அரசுக்கு தெரியாம ரோடு காண்ட்ராக்ட், ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாருங்க, ரோடு கான்ட்ராக்ட் போடுறேன்னு சொல்லி அவர் அதுல வந்து நேர்மையா ரோடை மட்டுமே போட்டு அதுல இருந்து எந்த வித கமிஷனுமே எடுக்காம இருக்கிறாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? அவங்களால அதுக்கு ஆதாரமா நான் நேர்மை கரப்படாத கரம் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? சரி, சொல்றதெல்லாம் வேற மேம். ஆனா இவங்க இந்த தொழில் தான் பண்ணாங்க, யாருமே பண்ணல. அதனாலதான் எல்லாரும் அமெரிக்காவை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கான். படிச்சு எங்கேயாவது அவனுக்கு படிப்புக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அங்க போறான். சமஸ்கிருதம் படிக்கிறத மட்டுமே தொழிலா வச்சு, கடவுள் சேவையை மட்டுமே தொழிலா வச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த கடவுள் சேவை. இப்போ டாக்டரா இருக்கிறவங்களை நீங்க தொழில் பண்றீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் நீங்க வந்து டாக்டருக்கு படிக்கிறீங்க? எதுக்கு நீங்க வந்து லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்குறீங்க டாக்டர் ஃபீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எங்களை உயிரை காப்பாத்தினீங்கன்னு சொல்றீங்க. ஸ்கூல் நடத்துறாங்க. இங்க இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் பலரும், இந்த திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய பலரும் கூட ஸ்கூல் நடத்தி கொடுக்கிறாங்க. லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்குறாங்க. எதுக்கு படிப்புக்கு ஃபீஸ் வாங்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா வேதத்துல வேதம் கத்துக் கொடுக்க ஃபீஸ் வாங்கக்கூடாது, 10 பைசா வாங்கக்கூடாது. அப்படி இருந்த காலம் இருக்கு. அந்த பிராமணன் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டீங்க, அவன்லாம் பட்னியில செத்து போயிட்டான். அதுக்கு மேல கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒண்ணு ஜமீன்தார கொஞ்சம் நிலப்புலம் இருக்கிறதெல்லாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். அவங்க எல்லாம் வந்து நிலப்புலத்தோட நல்லாவே இருக்காங்க. எல்லாரும் அப்படியா இருந்தாங்க? எல்லாரும் அப்படி இல்லை. உஞ்சவிருத்தி பிராமணன்னு ஒரு 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 ஸ்பீஷிஸ், ஒரு ஒரு ஜீவராசி, உஞ்சவிருத்தி பிராமணன் ஒரு ஜீவராசி தமிழ்நாட்டுல இருந்தது. அந்த ஜீவராசி வந்து வேதம் வந்து சொல்லி கொடுக்கலாம், பாடம் சொல்லி கொடுக்கலாம், பணம் வாங்கக்கூடாது. அவங்க வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாரும் வந்து அவங்க அவங்க சமூகத்தில் அவங்கள காப்பாற்றுவாங்க. அந்த ஜீவராசி இப்போ அழிஞ்சு போச்சு, யாருமே இல்லை. எதனால? ஒரு சமூகத்துக்கு எதிரான, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வயசு? உங்களுக்கு என்ன வயசு? 26 வயசு. 26 வயசுல நீங்கள் இந்த திராவிடிய கொள்கையை மட்டுமே ஸ்கூல்ல படிச்சு வளர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மை நிலவரமே தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல தம்பி. இல்ல நீங்க கருவறைக்குள்ள போகலாம். சரி, கருவறைக்குள்ள மட்டும் நீங்க போங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவரா, ஒரு பஞ்சாயத்து தலைவரையும் அதே அவர் பஞ்சாயத்துக்கு உள்ளார இருக்கிற கோயில்ல இருக்கிற ஒரு ஏழை அர்ச்சகரும் ஒரே மாசத்துக்கு 2 பேரும் மாத்திக்க தயாரா இருக்காங்களான்னு ஒரு கேள்வியை பார்ப்போங்க.
அந்த பிராமண அர்ச்சகர் வர்றாங்க சரிங்கன்னு சொல்லி வருவாரு. ஒரு அர்ச்சகர் பஞ்சாயத்து வருவாரு, ஒரு மாசம் சம்பளத்தை விட்டு கொடுப்பாருங்க. ஒரு அர்ச்சகர் எம்எல்ஏவோ எம்பியாவோ பஞ்சாயத்து தலைவரோ ஈஸியா ஆயிட முடியும். டெமோக்ரசி ஆக முடியும். அவர் ஜாதிய சொல்லி சொல்லி சொல்லிதான் நீங்க அரசியலே பண்றீங்க. சென்னையில பிஜேபி உள்ள வந்துரும், அது வந்து ஒரு பிராமண கட்சின்னு சொல்லிதான் அரசியலே பண்றாங்க தமிழ்நாட்டுல. தலைமுறையா இங்க நடத்துறாங்கன்னா அதுக்கு அவங்க அடிச்சா வாங்கிக்கிறாங்க திமிரு தானே காரணம். சாதாரண மக்கள் எல்லாத்தையும் இருக்குங்க எஸ்சின்னு சொல்றோம், எஸ்சில வேறுபாடு இல்லையா?